சேப்பாக்கத்தில் பக்கத்தில் சென்னைக்கு எதிராக சுழற் பரீட்சையில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றிருக்கிறது பனிப்பொழிவு காரணமாக ஆட்டத்தை பறிக்கொடுத்திருக்கிறது சிஎஸ்கே டாஸ் வென்ற தோனி பேட்டிங்கை தேர்வு செய்தார் சிஎஸ்கே தொடக்க பேட்டர்கள் வழக்கம் போல நிதானமாக தொடங்கினார்கள் மர்ம சூழலர் வருண் சக்கரவர்த்தியின் லெக் பிரேக்கில் மதிமயங்கி ருத்துராஜ் ஆட்டமிழந்தார் கொஞ்ச நேரத்திலேயே வருணின் கேரம் பந்தில் ஆட்டமிழந்தார் ரஹானே பவர் பிளேயில் ஐம்பத்தி ஒன்று ரன்கள் குவித்த சிஎஸ்கே பிறகு நரேன் வருண் என்ற முனை சுழல் தாக்குதலில் நிலை குலைந்து போனது ஓரிரு ரன்களாக பொறுக்கி எடுத்துக்கொண்டிருந்த கான்வேவை தனது ஷார்ட் பந்தில் வீழ்த்தினார் லார்ட் ஷர்துல் ஐந்து ஓவர்களுக்கு ஒரு பவுண்டரி கூட இல்லை பதினோராவது ஓவரில் தனது ஆஸ் ஸ்டம்பை நரேனிடம் கொடுத்தார் ராய்டு அதே ஓவரின் கடைசி பந்தில் நரேனின் கேரம் பந்துக்கு மோய்னலி இறையானார் விக்கெட்டுகள் ஒரு பக்கம் சரிந்தாலும் சிவம் தூபே தனது பவர் ஹிட்டிங்ஸில் சமரசம் செய்து கொள்ளவில்லை சுயாஷ் சர்மா வீசிய பதினேழாவது ஓவரில் ஜடேஜாவும் தூபேவும் ஆளுக்கு ஒரு சிக்சரை பறக்கவிட்டனர் ஜடேஜா இருபத்தி நான்கு பந்துகளில் இருபது ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் சிஎஸ்கே நூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தது டீப் பாயிண்டில் தேஷ்பாண்டேவிடம் கேட்ச் கொடுத்து ஒரு ரன்னில் ஆட்டமிழந்தார் குர்பாஸ் இம்பாக்ட் வீரராக களமிறங்கிய வெங்கடேஷை தனது இரண்டாவது ஓவரில் வீழ்த்தினார் சாகர் தனது அடுத்த ஓவரில் ஜேசன் ராய்க்கும் அவர் முடிவுரை எழுதினார் கேப்டன் நிதிஷ் ராணாவுடன் கைகோர்த்த ரிங்கு சிங் அதிரடியாக விளையாடினார் ஆடுகளத்தில் பனிப்பொழிவு இருந்ததால் சுழற்பந்து வீச்சாளர்களால் பந்தை நினைத்தபடி வீச முடியவில்லை மிடில் ஓவர்களில் கதகளியாடிய ரிங்கு சிங் நான்கு பவுண்டரிகள் மூன்று சிக்சர்களுடன் ஐம்பத்தி நான்கு ரன்களை குவித்தார் தேஷ்வாண்டி பந்தில் பவுண்டரி அடித்து ஆட்டத்தை முடித்து வைத்தார் நிதிஷ் ரானா அவர் ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் ஒன்பது பந்துகள் மீதமிருந்த நிலையில் ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கே அணி வெற்றி பெற்றது